மாதங்க நாமானம் மாதங்கக நாமானம் சபரசேனாபதிம் அபஷ்யம் அபிதானம் து பஷ்சாத் தஸ்ய அஹம் அஸ்ரோஷம். அந்த வைஷம்பாயனன் வந்து சின்ன குழந்தையா இருக்கிறச்சே அந்த சபரசேனைங்கிறது வந்தது. அதில் அந்த சேனாபதி பார்த்தேன், எப்பேற்பட்ட சேனாபதியை பார்த்தேன்னு டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சு அந்த சேனாபதியினுடைய பேரை அதுக்கப்புறம் பஷ்சாத்து அகம் அஸ்ரோஷம் அப்புறமா எனக்கு தெரிஞ்சது அவனுடைய பேரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு மனசுல என்ன தோணித்து அப்படிங்கறது சொல்ல போறது. ஆசீத் ச மே மனசி அஹோ மோக பிராயம் ஏதேஷாம் ஜீவிதம் சாதுஜன விகர்ஹிதம் ச சரிதம். இந்த இதெல்லாம் இஆர்சி உங்களுக்கு கான்வர்சேஷன் மாதிரி வருது தோன்றது, இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, ரொம்ப சௌரியமாக இருக்கும் கேட்கறது, கன்ஃபியூஸும் ஆகும் பல இடங்களில் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அஹோ மோகப்பிராயம் ஏதேஷாம் ஜீவிதம், ஏதேஷாம் ஜீவிதம் இவாளோட லைஃப் இருக்கே ஜீவனம்ங்கிறது இருக்கே, மோகப்பிராயம் மோகம்ங்கிறது கர்த்தவியம் அகர்த்தவியம் என்னன்னு தெரியாத ஒரு டெல்யூஷனில் இருந்துட்டு இருக்காய்வா, எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிற விவேக ராஹித்யம் இருக்கு அவளுக்கு, மூடத்தனமா அவள் லைஃபை லீட் பண்றாளே. சாதுஜன விகர்ஹிதம் சரிதம், அவளுடைய சரித்தமானது சாதுக்கள்னால விகர்ஹிதம், விகர்ஹிதம்ங்கிறச்சு நிந்தாக்குரியதாக இருக்கு, சாதுக்கள் ஒரு நிந்த பண்றதாக இருக்கு, ஒரு வெறுப்போட பார்க்கக்கூடிய ஒரு சரித்தமா இருக்கு நடவடிக்கை. ததாஹி ததாஹி புருஷ பிஷித பிஷித உபஹாரே தர்ம புத்திஹி. புருஷ பிஷித அதாவது நரமாம்ச சாப்பிடுறது இல்ல, ஆஃபர் பண்றது, உபகாரம்னா கிஃப்டா கொடுக்கறது. சோ இந்த இடத்துல நரபலி கொடுக்கறதும் அவளுக்கு வந்து தேர் ஐடியா ஆஃப் ரிலிஜன்ங்கிறதே வந்து நரபலி கொடுக்கறது, ரைட்டா. தர்ம புத்திங்கிறது என்னன்னா அவளுக்கு வந்து புருஷ பிஷித உபகாரே, மனிதனுடைய மாம்சத்தை கொடுப்பதில் அவளுக்கு தர்ம புத்தி, அதுதான் தர்மம்னு நினைச்சிட்டு இருக்காவா, நரபலி ஃபாலோ பண்றவா. ஆஹாரஹ சாது ஜன நிந்திதஹ மதும் மது மாம்சாதிஹி, மதும் மது மாம்சாதிஹி. ஆஹாரஹ அவா சாப்பிடுற ஆகாரம் என்னன்னா மது மத்தியபானம் மாம்சம் ஃப்ளஷ் முதலியவைகள், இதெல்லாம் எப்படி சாது ஜனங்கள்னால நிந்திக்கத்தக்கதாக இருக்கு. சாஸ்திரம் சிவா ருதம், சிவா ருதம், ருதம்னா கத்துதல், அவளுக்கு சாஸ்திரம்ங்கிறதே என்னது அப்படின்னா சிவா, இந்த நரி பெண் நரிகளினுடைய ஒரு ஊழையிடுறதுங்கிறது தான் அவளுக்கு சாஸ்திரம். சமுபதேஷ்டாரஹ உபதேஷ்டாரஹ சதசதாம் கௌஷிகாஹ, கௌஷிகாஹ கோட்டான் ஆந்தை, இந்த ஆந்தைகள் தான் அவளுக்கு வந்து உபதேஷ்டா. சாஸ்திரம்ங்கிறது நரி ஊழையிடுறதுன்னா அதை சொல்லித்தரக்கூடியது யாரு, ரைட்டு தப்பு சொல்லித்தர்றது யாரு அப்படின்னா ஆந்தைகள். சதசதாம் நல்லது கெட்டது அதை சமுபதேஷ்டாரா சொல்லிக்கூடிய ஆசை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான்கள் யாருன்னா கௌஷிகாக கோட்டான் அல்லது ஆந்தை. ஸ்வானஹா தெரிஞ்சவர்கள்னு பார்த்தா நாய் தான் தெரிஞ்சவா, மித்ராணி உறவினர்கள் எடுத்துக்கலாம், பந்து ஜனாஹா ஆ பந்து ஜனாஹா அக்வைண்டன்சஸ். மித்ராணி க்ரூர கர்ம சாதனானி தனுஷி, அவளுக்கு நண்பன் எதுன்னா க்ரூர ரொம்ப கொடுமையான காரியங்களை செய்யக்கூடிய வில்லு கையில வச்சுட்டு இருக்காளே, அதுதான் எப்ப பார்த்தாலும் மித்ரன் போல கூட இருக்கு. அது இப்ப உபதேஷ்டாரஹா கௌஷிகாகனு சொல்றச்சே நமக்கு நல்லது கெட்டது சொல்றவன் ஆசான் இல்லையா, அது வந்து இங்க கூட இருக்கிறது யாரோட கூட இருக்கார், க்ரூர ஆத்மபிஹி கொடுமையான ஆத்மாக்களை உடைய ஷார்தூலைஹி, இது வியாக்ர புலி, புலிகளோட கூட தான் வாசம் பண்றார். பசு ருதிரேன பசு ருதிரேன விலங்குகளோட ஒரு இதனால ரத்தத்தினால் தேவதா அர்ச்சனம் தேவதைகளுக்கு அர்ச்சனை செய்யறா, சௌரியேன ஜீவனம் சௌரியேன ஜீவனம் திருடுறதுனால பொழப்பு,
பூஷணானி புஜங்க மனையக. அப்போ அவளுக்கு என்ன ஒரு இது இருக்கணும், வீரம் இருக்கணுங்கிறத பார்க்கணும். எல்லா எல்லாத்தையும் அடக்கி அந்த ஒசந்த ஒரு பாம்புகளுடைய தலையில இருக்கக்கூடிய மணி தான் அவளுக்கு ஆபரணங்களா இருக்கு. வனகஜ மதைஹி அங்கராக, அங்கராகங்கிறது மேக்கப், இந்த பவுடர் மாதிரி போட்டுக்கிறது பூசிக்கிறது. அது என்ன அப்படின்னா காட்டு யானையோட மத ஜலத்தினால அவ வந்து அங்கத்தெல்லாம் பூசிக்கிறான். எஸ்மின் ஏவ காணனே நிவசந்தி ததேவ ஃபுல்லா முடிச்சிருங்க. ததேவ உத்காத்த மூலம் அசேஷத்தஹ குர்வே குர்வதே குர்வதே இதி சிந்தயதி ஏவ மயி. இந்த மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னா, யஸ்மின் ஏவ காரணே நிவசந்தி ததேவ உத்காத மூலம் அசேஷதா குருவதே, எந்த காட்டுல வசிக்கிறாளோ அந்த காட்டையே வந்து அப்படியே நிர்மூலமா ஆக்கிடுறாய்வா அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கிறச்சே அந்த சபரசேனாபதி வந்து உட்கார்ந்தாங்க போறான். ரைட். ஸோ யஸ்மின்னேவ காணனே நிவசந்தி, எந்த காட்டில் வசிக்கிறார்களோ, எந்த காட்டிலே வசிக்கிறார்களோ ததேவ அந்த காட்டையே உத்காத மூலம் அசேஷதா முற்றிலும் உத்காத மூலம் வேருடன் பிடுங்கி எரிய எரிந்ததாக குர்வத்தே செய்கிறார்கள். இல்லை நம்ம இருக்கிற வீட்டையே நம்ம எரிப்போமா? மாட்டோமே. ஆனால் இந்த வேடர்கள்லாம் அப்படிதான் பண்ணுறா, இருக்கிற வீட்டையே அவ இருக்கிற மாதிரி இந்த அவ எந்த காட்டில் வசிச்சுட்டு இருக்காளோ அந்த காட்டையே வந்து நிர்மூலமா ஆக்கறா. இது மயி சிந்தையத்தேவ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறச்சேயே சகா சபரசேனாபதி அந்த சபரசேனாபதி வேடுவனின் சேனாபதி அடவி பிரமண சமுத்பவம் சிரமம் அபனீஷு ஆகத்ய தஸ்ய ஏவ ஷால் ஷால்மலி தரோஹு ஷாமலி தரோஹு அதஹ சாயயா சாயாயாம் சாயாயாம் உபாவிஷத். சகா சபரசேனாபதி அந்த வேடுவர்களின் சேனாபதி அடவி பிரமண சமுத்பவம் அந்த காட்டை சுற்றினதால் சமுத்பவம் ஏற்பட்ட ஸ்ரமம் இது ஃபெட்டிக் அந்த ஸ்ரமத்தை அபனினீஷுஹு அப்படின்னா அபநயதி போக்குகிறான், நயதி எடுத்துட்டு போகிறான், அபநயதி போக்குறான், அபநேதும் இச்சதி அபனினீஷதி அபநேதும் இச்சு அபனினீஷுஹு. சரியா? ஸோ போக்குறதுக்கு விரும்பப்பட்டவனாக ஸ்ரமத்தை போக்குறதுக்கு ஆசைப்பட்டுண்டு தஸ்யைவ அந்த ஷால்மலி தரோஹோ இல்லை ஆகத்திய நினீஷுஹு ஆகத்திய அங்கே வந்து தஸ்யைவ அந்த ஷால்மலி தரோஹோ அதஹா அந்த ஷால்மலி விருட்சத்தினுடைய கீழே சாயாயாம் நிழலில் உபாவிஷத்து உட்கார்ந்தான். அதாவது எந்த மரத்துல இந்த கிளி உட்காந்துட்டு இருக்கோ அந்த மரத்துக்கிட்டேயே வந்து உட்காந்தான் அவன் கீழே. ஏன்னா அவனுக்கு இந்த காட்டு பூரா சுத்தி அந்த வேட்டைக்காக காட்டுல சுத்தின சிரமத்தை போக்குறதுக்காக அவன் ஆசைப்பட்டான். அன்யதமஹ து ஷவரயுவா சம் சம்ஸ்ரம் சம் ச சம்பிரமம் அவதீர்ய சம்பிரமம் ச சம்பிரமம் அமவர்த்திய ச சம்பிரமம் அவதீர்ய. அந்யதமஸ்து ஷபரயுவா இன்னொரு ஒரு அந்த ஷபரர்கள்ல ஒரு யங் பர்சன் ஒரு யுவகன் ச சம்பிரமம் ஒரு பரபரப்போட அவதீரிய இறங்கி எங்க இறங்கி அப்படின்னா அந்த இது இருக்கே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பம்பா சரஸ்ல அவன் இறங்கி ஜலம் எடுத்தான். அந்த ஜலம் எடுத்தாங்கிறத வந்து இந்த ஒரு சென்டென்ஸ்ல சொல்றாரு பாருங்க. அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா படிச்சிருங்க, நான் மீனிங் சொல்லிடுறேன். தஸ்மாத் கர யுக யுகல சோபித தஸ்மாத் கர யுகல பரிக்ஷோபித கர யுகலவா ஆமா கரயுகல பரிக்ஷோ பரிக்ஷோபித அம்பசக சரசக வைதூரிய
வைதூர்ய திரவா அணுகாரி அத்தியச்சதையா ஸ்பர்ஷ அனுமேயம் அம்பஹா அம்பஹ கமலினி புத்திரபுட்டேன பத்ரபுட்டேன கமலினி பத்ரபுட்டேன பிரத்யாக் பிரத்யாகோ இல்ல இல்ல அது பிரத்யக்ர உத்ருதாஹாச்ச பிரத்யக்ர உத்ருதாஹாச்ச த்யௌத பங்கா நிர்மல மிருணாலிகாஹ சமுபாஹரத். அங்கே வந்து இன்னும் இவன் உட்கார்ந்த உடனே இந்த சபரசேனா பற்றி அந்த மரத்தினுடைய ஒரு நிழலில் உட்கார்ந்த உடனே ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு பையன் என்ன பண்ணான்னா கிடுகிடுன்னு அங்கே அந்த பம்பா சரஸுக்குள்ளே இறங்கி அங்கே வந்து ரெண்டு கையினாலையும் வந்து ஜலத்தை முதல்ல அப்படி இது பண்ணான். இப்போ நம்ம இப்போ இதிலேருந்து ஜலம் எடுக்கணும்னா தடாகத்திலேருந்து அந்த ஏரியிலேருந்து ஜலத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படி விளக்குவோம், மேலே பாசி கீசி இருந்ததுன்னா அதை முதல்ல கலக்கிட்டு அதுக்கப்புறம் தெளிவாக ஜலத்தை எடுத்துப்போம், ரைட்டா? அந்த மாதிரி பண்ணான். ஆமாம். ஸோ முதல்ல கரையுகள பரிக்ஷோபித அம்பசகா சரசகா தஸ்மாத்து அந்த சரசகா பம்பாசரஸிலிருந்து அந்த பம்பாசரசனுடைய ஜலம் எப்படி கலக்கினாம கரயுகள ரெண்டு கைகளினாலும் பரிக்ஷோபித கலக்கப்பட்ட அம்பசகா ஜலத்தை உடைய சரசகா அந்த தடாகத்திலிருந்து அப்படியே வைதூரியம் வந்து ஒரு இது மாதிரி லிக்விட் மாதிரி வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜலம் அது அவ்வளவு ஸ்வச்சமாக இருந்தது. அதை வந்து தொட்டாதான் நமக்கு தெரியும் ஜலம் இருக்குன்னு, அவ்வளவு கிளியராக இருந்தது அந்த ஜலம். அப்பேற்பட்ட ஜலத்தை ஒரு தாமரை இலையில அப்படி எடுத்துன்னு வந்து அவன்கிட்ட கொடுத்தானான். ஸோ வைதூரிய திரவ அணுகாரி, வைடூரியம் அப்படியே திரவம் போல இப்போ ஒரு லிக்விட் மாதிரி அது ஆயிடுத்து, ஜலம் மாதிரி இருந்தது அப்படின்னா எப்படி இருக்குமோ அதை அணுகாரி அதுபோல் இருக்கக்கூடிய அத்தியட்சதையா மிகவும் நிர்மலமாக இருந்த காரணத்தினால் ஸ்பர்ஷானுமேயும் அம்பாக ஸ்பர்ஷத்தினாலதான் அது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? கண்ணால பார்த்தா தெரியலையா ஜலம் இருக்குன்னு, வெறும் கை மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு, அவ்வளவு கிளியரா இருக்கு. ஸ்பர்ஷ அனுமேயம் தொட்டா ஜலம் இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஸ்பர்ஷானுமேயம் அம்பகா ஜலத்தை கமலினி பத்திரப்புட்டேன ஒரு தாமரையினுடைய இலைய வந்து அப்படி ஒரு கப்பு மாதிரி பண்ணி அந்த கமலினி பத்திரப்புட்டேன தாமரை இலையினுடைய ஒரு பாத்திரத்தில் இலையினால் செய்யப்பட்ட ஒரு இதுல தொன்னேல அதுக்கப்புறம் வேற என்ன எடுத்துன்னு வந்தா பிரத்யக்ர உத்ருதாக அப்போ எடுக்கப்பட்ட தௌத பங்க நிர்மல மிருணாளிகாக அந்த தாமர தண்டு இருக்கு பாருங்கோ மிருணாளிகாக அது வந்து நிர்மலமா இருக்கு. என்னத்தினால அதுல இருக்கு என்ன தாமர தண்டு வந்து கீழே சேத்துல தானே இருக்கணும், ஆனா அது நிர்மலமா இருந்ததுன்னா எப்படி? இவன் அதை எடுத்து அலம்பி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஸோ தௌத பங்க ஷேர் அலம்பப்பட்ட ஷேரு, ஸோ ஷேற்றை அலம்பி விட்டு நிர்மலமான மிருணாளிகாக அது அப்போதான் பறிச்சான் பிரத்யக்ர உத்ருதாக அப்பொழுது பறிக்கப்பட்ட மிருணாளிகாக தாமரை தண்டுகளையும் செகண்ட் கேஸ் அது த்விதியா பகுவச்சனம் சமுபாகரத்து எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த ஜலத்தை அப்படி அப்படி விளக்கிட்டும் அப்புறம் கொண்டு வந்தான்னு இருக்கு பாருங்க, என்ன ஒரு ஒரு நேச்சுரல் அப்சர்வேஷன் பாருங்க. அது சட்டுன்னு நேர போய் ஜலத்தை எடுத்து குத்து பண்ண மாட்டோம், ஒரு நிமிஷம் அப்படி விளக்கி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளியரா எடுக்கிறது. ஆமா, ஊர் பக்கம் அப்படி குடிச்சாதான் தெரிஞ்சு தெரியும் அதெல்லாம். ஆபீத சலிலஹச்ச சேனாபதிஹி சேனாபதி தாஹா மிருணாளிகாக அந்த தாமரை தண்டுகளை கிரமேண அதசத் ஒவ்வொன்றாக வரிசையாக அதசத்து கடித்தான். தண்ணிய குடிச்சுட்டு அந்த தாமரை தண்டுகளை அவன் சாப்பிட்டான். அபகத ஸ்ரமஹ ச உத்தாய பரிபீத அம்பசா சகலேன தேன ஷவர சைன்யேன அனுகம்யமான ஷனைஹி ஷனைஹி அபிமதம் திகந்தரம்
அபகதஸ்ரமஹாச்ச ஸ்ரமம் நீங்கினவனானவன் நீங்கியவனானவன் உத்தாய எழுந்துண்டு பரிபீத அம்பசா சகலேன தேன சபர சைன்யேன அனுகம்யமானஹா. அந்த என்டையர் இப்போ சபர சேனையும் வந்து ஜலம் குடிச்சுது. பரிபீத அம்பசா ஜலம் குடித்த சகல எல்லா தேன அந்த சபர சைன்யேன அந்த சபர வேடுவனின் வேடுவர்களின் இது சேனையினால் அனுகம்யமான பின்தொடரப்பட்டவனான அந்த சேனாபதி சனைஹி சனைஹி மெதுவாக அபிமதம் தனக்கு இஷ்டமான திகந்தரம் வேறு திக்குக்கு அயாசித்து சென்றான். அதுல ஒரு ஒரு கிழ வேடன் பின்தங்கி நின்று அந்த மரத்தை நோக்கினான். அந்த மரத்துல இருக்கிற பட்சி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு போனான். அதுதான் அடுத்த பேரகிராஃப். ஏகதம் ஏகதமஸ்து இல்ல ஏகதமஹாது ஏகதமஹாது ஜர ஜரஹ ஜரஷ் ஜரத்து ஷபரஹ ஜரக்ஷபரஹ ஜர ஜரத்தா ஆமா ஜரச்சு ஜர ஷபரஹ தஸ்மாத் புலிந்த பிருந்தா பிருந்தாத் பிருந்தாத் அநாசாதித அநாசாதித ஹரிண பிஷித பிஷிதார்த்தி தஸ்மின் ஏவ தருதலே முகுஹு முகூர்த்தம் இவ வியலம்பத. ஏகதமஸ்து ஜரச்சபரஹா அதுல ஒரு ஏகதமஹாங்கிற யூசேஜே வந்து உங்களுக்கு ஒரு குரூப்லேருந்து ஒருத்தனை பிரிச்சு சொல்றச்சே சொல்றது. ஸோ அந்த குரூப்லேருந்து ஒரு கிழ வேடன் தஸ்மாத்து அந்த புலிந்த விருந்தாது அந்த வேடர்கள் கூட்டத்திலிருந்து ஆக்சுவலி தஸ்மாத் புலிந்த விருந்தாத்து ஏகதமஹா ஜரச்சபரஹான்னு அண்மை பண்ணிக்கோங்க. அந்த வேடர்களின் கூட்டத்திலிருந்து ஒரு கிழ வேடன் அநாசாதித ஹரிண பிஷிதா அவன் வயசானவன்ங்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு மானுடைய இது கிடைக்கல அவனுக்கு மாம்சம் கிடைக்கல. ஸோ அநாசாதித கிடைக்கப்படாத ஹரிண பிஷிதா மானனுடைய மாம்சத்தை உடையவன். ஸோ மான் மாம்சம் கிடைக்காதவனான ஆனால் அதே சமயத்தில் வேற ஒரு ஏதாவது ஒரு மாம்சம் வேணும்னு ஆசைப்படுறான். ஸோ பிஷிதார்த்தி மாம்சத்தை விரும்புகின்ற அவன் தஸ்மின்னேவ தருதலே அந்த மரத்தினுடைய அடிவாரத்தில் முகூர்த்தம் இவ ஒரு க்ஷணம் விளம்பத்தை தாமதித்தான். தாமதம் செய்யறது இருக்கோ இல்லையோ அது ஆமா ஒரு க்ஷணம் அப்படி நின்னான். எல்லாரும் போன உடனே இவன் அந்த மரத்து மேல ஏற போறான். பிபன் இவ அஸ்மாக்கம் பிபன் இவ அஸ்மா அஸ்மாக்கம் ஆயும்ஷி சுச்சிரம் ஆருருக்ஷுஹு தம் வனஸ்பதி வனஸ்பதிம் வனஸ்பதிம் ஆமூலாத் அபஷ்யத் மூலாத் அபஷ்யத் ஆமூலாத் தான் ஆமூலாத்னா அப்படியே வந்து அடி வேரிலிருந்து சிகரம் வரைக்கும் அவன் பார்த்தானா அப்படியே எங்களுடைய உயிரெல்லாம் குடிக்க ஆசைப்படுற மாதிரி ரொம்ப நேரம் அந்த இடத்துல வந்து இந்த மரத்தை எப்படிரா ஏறலான்னுட்டு கீழேருந்து மேல் வரைக்கும் பார்த்தானா அந்த கிழ வேடன். ஸோ அந்தரித்தேச்ச சபரசேனாபதோ அந்த சபரசேனாபதி அந்தரித்தே மறைந்த பொழுது சஹா ஜீர்ண சபரஹா அந்த கிழ வேடன் அஸ்மாக்கம் ஆயும்ஷி பிபன்னு இவ எங்களுடைய உயிரை குடிப்பவன் அதாவது குடித்து கொண்டிருப்பவன் போல் சுச்சிரம் வெகு நேரம் ஆருருக்ஷுகு ஏறுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு ஆரோஹித்தும் இச்சு இல்லையா ஆரு ஆரோடும் இச்சுகு ஆருருக்ஷுகு ஸோ ஏறுவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு தம் வனஸ்பதிம் அந்த மரத்தை ஷால்மலி விருட்சத்தை ஆமூலாத்து வேரிலேருந்து ஆரம்பித்து அபஷ்யத்து பார்த்தான் மேலும் கீழும் கீழேந்து மேல் வரைக்கும் பாக்குறான் எவ்வளவு தூரம் இது இருக்கு என் கேஜ் பண்றான்
அந்த மரத்தை. உத்கிராந்தம் இவ தஸ்மின் க்ஷணே தது ஆலோகன பீதானாம் சுககுலானாம் அசூபிஹி. தத் தஸ்மின் க்ஷணே, அந்த க்ஷணத்தில், தத் ஆலோக பீதானாம், ஆலோகன பீதானாம், தத் அப்படின்னா ஜரச்சபரஹ, அந்த ஜரச்சபரஸ்ய ஆலோகன, அவன் பார்த்ததுனால பீதானாம் பயந்து இருக்கக்கூடிய சுககுலானாம் கிளிகளின் கூட்டங்களின் அசுபிகி பிராணங்களினால் உத்கிராந்தம் இவ வெளிக்கிளம்பப்பட்டது போல் இருந்தது. அதாவது அவன் பார்த்த மாத்திரத்தில் அப்படியே பயந்துண்டு இந்த கிளி கூட்டத்தினுடைய அப்படியே உயிரே வெளில போயிட்ட மாதிரி இருந்தது. அப்படியே மனுஷனோட அந்த எண்ணங்கள் அப்படியே போயிடுச்சு. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாரு பாருங்க. என்னென்னலாம் மனசுல நமக்கு வந்து தாட்ஸ் ஓட்டம் இருக்கும், வெளியில சொல்றதை விட மனசுல சொல்றது ஜாஸ்தி, மனசுல நம்ம நினைக்கிறது ஜாஸ்தி. ஒரு நாலேஜ் அப்படின்னு பார்த்தாலே இன்னொன்னு பார்க்கணும், த டிஃப்ரென்ஸ் இன் லாங்குவேஜ் வேற இவரோடதுல சொல்றேன். இன் பர்டிகுலர் பானபட்டர் பாக்குறச்சு நம்ம லாங்குவேஜ் எங்கேயோமா இருக்கு, இதெல்லாம் டெரிஃபிக் லாங்குவேஜ் இல்ல. டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் எப்படி இருக்கு பாருங்கோ, த கான்வர்சேஷன் அண்ட் தாட் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கோ, அந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் தட் வெர்சஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த டிஸ்கிரிப்ஷன் பாருங்கோ, அதுதான் வந்து வசத்தி லாங்குவேஜ்னு பேரு. பாசிவ் வாய்ஸ்ல பேசுறது. கிமிவஹி கிமிவஹி துஷ்கரம் அகருணானாம், அது ERC போட்டுக்கோங்கோ. துஷ்கரம் அகருணானாம், அகருணானாம் துஷ்கரம் கிமிவஹி, அதாவது கருணை இல்லாதவனால துஷ்கரம்ங்கிறது ஏதாவது இருக்க முடியுமா, அவனால முடியாததுங்கிறது இருக்க முடியுமா? இப்போ கருணையோட இருக்கிறவனால சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுன்னு இருக்கு. ஒருத்தரை துன்புறுத்த மாட்டா, தப்பான பேச்சு பேச மாட்டா, இவளுக்கெல்லாம் கருணையே இல்லையோ இல்லையோ, அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா. துஷ்கரம் கிம் இது சொல்லுவான்னு இப்போ நிரங்குஷத்வா தே துண்டசியன்னு இப்போ இது பண்ணுவார். நாக்கில் நரம்பு இல்லையோ இல்லையோ, அதனால என்ன வேணாலும் பேசுவான்னு சொல்கிறோமே. சிலதெல்லாம் நம்ம வந்து யோசிப்போம், ஆனால் கருணை இல்லாதவன் வந்து யோசிக்கவே மாட்டான் அந்த இடத்துல. அதுதான் இங்கே அர்த்தம். அகருணானாம் கருணை இல்லாதவர்களுக்கு துஷ்கரம் கிமிவகி, செய்ய முடியாததுங்கிறது ஏதாவது உண்டா? எதஹ சஹ தம் அநேக சால துங்கம் அப்ரங்கஷ அப்ரங்கஷ சாகா சிகரமபி சோபானைஹி இவ ஆயத்ன ஆயத்னேனைவ ஆயத்னேனைவ பாதம் பாதபம் ஆரூஹ்ய தான் அனுபஜாத உத்பதன சக்தீன் காஞ்சித் அல்பாத் அல்ப திவச ஜாதான் கர்ப்ப செவி பாட்டல பாட்டலான் பாட்டலான் ஷால்மலி குசும சங்காம் உபஜனயத. ஒவ்வொன்றும் வந்து இதுக்கு போக போகிறது. சுக ஷாவகான அக்ரஹீத்து அப்படிங்கிறதுல போய் அன்வைக்கணும் அதெல்லாமே. எதுக்கு இந்த துஷ்கர கர்மணாம் துஷ்கர கிமிவகி துஷ்கரம் அகருணானாம்னு சொல்கிறன்னா, வயசானவன் அந்த வேடன், அவனுக்கு வந்து மானுடைய மாம்சம் கூட கிடைக்கல அப்படின்னா, ஹீ இஸ் நாட் ஃபாஸ்ட் இனஃப். அப்போ இந்த இவ்வளவு பெரிய மரத்தை அவனால் ஏற முடியுமான்னு ஒரு டிட்டர்மினேஷன் தானே, என்ன வேணாலும் பண்ணிட முடியுங்கிறதுக்கு ரீசனை கொடுக்குறார். எதஹா ஏனென்றால், சஹா அந்த வேடன் தம் அந்த பாதபம் ஆரோக்கிய மரத்தில் ஏறி, அங்கே ஒரு கமா போட்டுக்கோங்க, தம் அந்த மரம் எப்படி இருந்தது அப்படின்னா, அநேக சால துங்கம், சாலான்னு ஒரு விதமான விருட்சம், அந்த சால விருட்ச பலவிதமான சால விருட்சத்தை மேலே 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 வச்சோம்னா எவ்வளவு ஒசக்க இருக்கும் ஒசத்தியாக இருக்குமோ அவ்வளவு வசத்தியா இருந்ததுதான் அது, துங்கம் உன்னதமா இருந்தது அந்த மரம் ஷால்மலி விருட்சம். ஸோ அநேக சால துங்கம், ஏராளமான சால விருட்சங்கள் சேர்த்து வைத்தால் எவ்வளவு உன்னதமாக இருக்குமோ அவ்வளவு உன்னதமான அப்ரங்கஷ ஷாகா சிகரமபி, அப்ரம் மேகம், கஷத்தின்னு உராயிறது,
அந்த மேக அளவுக்கு இருக்கக்கூடிய ஷாகா சிகரம், அந்த கிளைகளினுடைய சிகரம் இருந்தது அந்த மரத்துக்கு. ஸோ மேகத்தை தொடக்கூடிய ஷாகை கிளைகளின் சிகரத்தை உடையதாக இருந்த பொழுதிலும் சிகரம் அபி, அந்த மரத்தை எப்படி ஏறினா அப்படின்னா, சோபானைஹி இவ அயத்னேனைவ பாதபம் ஆரோக்கிய. சோபானை என்னமோ படிக்கட்டு கட்டி வச்சா மாதிரி, சோபானைஹி இவ அயத்னேன, ஒரு எஃபர்ட்டே இல்லாத, எந்த விதமான ஒரு ஒரு கஷ்டமும் இல்லாத, சுலபமாக பாதபம் ஆரோக்கிய அந்த மரத்தை ஏறி ஏறிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுக சாவகான அக்ரஹீத்து, அங்கே இருக்கக்கூடிய கிளி குஞ்சு இருக்கே அந்த குட்டி எல்லாத்தையும் பிடிச்சான், பிடிச்சி கீழே போட்டான். எந்த அந்த கிளிகளுக்கு தான் ஒவ்வொன்றா இப்போ அட்ஜெக்டிவ் வருது, ரைட்டா? த்விதியா பகுவச்சனத்தில் இருக்கு தானு அந்த அனுபஜாத உற்பத்தன சக்தின்னு. அதுகளுக்கெல்லாம் ஏன்னா ஒருத்தர் ஒரு ஒரு டேஞ்சர் அப்ரோச் பண்ணுறதுன்னு உடனே அந்த பறவைகள்லாம் கடகடான்னு பறந்து போயிடும். வெறஸ் இந்த சின்ன கிளி குட்டிகளுக்கெல்லாம் வந்து என்னென்னா பறக்கிறதுக்கு இன்னும் அதுக்கு சக்தியே இல்லை. அனுபஜாத ஏற்படாமல் எது ஏற்படலை? உற்பத்தன சக்தி. பறப்பதற்கு சக்தியற்றவைகளான, அதுக்கப்புறம் காஞ்சித்து அல்ப திவச ஜாதான, குறைச்சு கொஞ்ச நாள் முன்னாடி தான் பிறந்த சிலது, அதுக்கப்புறம் கர்ப்பச்சவி பாட்டலான்னு, கர்ப்பத்தில் இருந்த அந்த ஒரு கலர் இருக்கே அதனால வந்து ஒரு ரெட்டு கலரோடு இருக்கக்கூடிய அந்த பறவைகள் நல்ல ஃபுல் ப்ளோன் இதுவாக இருந்ததுன்னா பச்சையாக இருக்கும் கிளி, அது கர்ப்பத்திலேருந்து இப்போ தான் வந்திருக்குங்கிறதுனால கர்ப்பச்சவி பாட்டலான்னு, இந்த கர்ப்பத்தோட ஒரு கலர் இன்னமும் அதில் இருந்துட்டுருக்கு, அப்படி ஷேப்பாக இருக்கக்கூடிய ஷால்மலி குசும சங்காம் உபஜனயதா, அது பார்த்தா என்னமோ அந்த ஷால்மலி விருட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு புஷ்பமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை நமக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் அந்த இதுக்கு தான் சுக ஷாவகானுக்கு அட்ஜெக்டிவ், ரைட்டா? ஷால்மலி குசும சங்காம், ஷால்மலி புஷ்பத்தினுடைய ஒரு சந்தேகத்தை உபஜனயதாக உண்டு பண்ணுகின்றவைகளான. அப்புறம் காம்சித்து உத்பித்தியமான பக்ஷதையா நளின சம்வார்த்திக அனுகாரினஹ, உத்பித்தியமான பக்ஷதையா, அப்போதான் வந்து பக்ஷம் முளைச்சுட்டு இருக்கு, அதுக்கு உத்பித்தியமான முளைத்து கொண்டிருக்கக்கூடிய பக்ஷத்தையா ரக்கைகள் காரணத்தினால் நளின சம்வர்த்திகா அனுகாரினஹா, அந்த நளினாங்கிறது இது இல்லையா தாமரை, தாமரையினுடைய சம்வர்த்திக்கான புது இலை முளைக்கிறது அது போல இருக்கான் பார்க்கறதுக்கு. அது இது வந்து ஷேப்பாக இருக்கு இந்த குட்டி கிளிக்குட்டி, அது ஷேப்பாக இருக்கிறச்சு சைடில் வந்து பச்சையாக ரக்க வெளியில் வரா மாதிரி இருக்குது. ஸோ தாமரை பூவினுடைய புது இலை முளைக்கிற மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. நளின சம்பர்த்திகா அனுகாரினஹா பிரதிகார அசமர்த்தான் ஏகைகதையா அநேகைகதையா ஏகைகதையா இல்லையா ஏகைகதையா பதிலடி கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவைகளான அந்த பறவைகளை ஏகைக்கதையா ஒன்னொன்னாக, இவன் பண்ற தப்புக்கு அதுகள் வந்து எதுவுமே திருப்பி பண்ண முடியாது, ஏன்னா அதுகளுக்கு பறக்கிற சக்தியும் இல்லை, அப்போதான் புதுசாக முளைச்சிருக்கு, அப்போதான் புதுசாக பிறந்திருக்கு, வேற அந்த ரக்கைகளும் இப்போ தான் அதுக்கு வந்துன்ட்ருக்கு, அதனால் அதால் வந்து பிரதீகார அசமர்த்தான்னு பதிலடி கொடுக்க முடியாதவைகள் சாமர்த்தியம் இல்லாதவைகளான அந்த பறவைகளை ஏகைக்கத்தையா ஒவ்வொன்றாக பலானி இவ என்னமோ பழம் மரத்துலேருந்து பழத்தை பொறிச்சு கீழே போடுற மாதிரி இவன் வந்து எடுத்தானா அதை. फलानि इव तस्य तस्य वनस्पतेः शाकान्तरेभ्यः कोटरेभ्यः च सुखशाबकान् अगृहीत् तस्य वनस्पतेः அந்த மரத்தினுடைய ஷாகா அந்தரேப்யஹ கிளைகளுக்கு நடுவிலிருந்து கோட்டரேப்யஹ பொந்துகளிலிருந்தும் சுகஷாபகான் அந்த கிளி பிள்ளைகளை அக்ரஹீத்து பிடித்தான், பிடிச்சு என்ன பண்ணா அபகதஹ அபகத சூம்ஸ்ட அகத
அபகதாம்சு அக்க இல்ல அபகத அசூம்ஸ்ச கிருத்வா அபகத அசூம்ஸ்ச கிருத்வா ஷித ஷிதௌ அபாதயத ஷிதௌ அபாதயத அதுகளை வந்து உயிர் இல்லாத பண்ணி அபகத அசூம்ஸ்ச கிருத்வா அசு அசு அசூம் அசுஷி அசூம்ஷி இல்லையா ஸோ உயிரற்றவைகளாக செய்து கிருத்வா க்ஷிதௌ அபாதயது பூமியில் வீழ்த்தினான். ஒவ்வொரு பொந்திலிருந்து என்னமோ பழத்தை பறிக்கிற மாதிரி அந்த கிளிப்பிள்ளையை எடுத்து எடுத்து அது திருகி கீழே போட்டான். ஆச்சா கிமிவகி துஷ்கரம் அகருணானாம் அதனால்தான் அப்படி சொல்றான். அந்த சென்டென்ஸ் அவ்வளோ முக்கியம் அந்த இடத்துல உங்களுக்கு. தாத்தஹது தம் மகாந்தம் அகாண்ட ஏவ பிராணஹர பிராணஹரம் அப்ரதிகாரம் உபப்ளவம் உபநதம் ஆலோக்கிய த்விகுணதர உபஜாத ஏவ உபஜாத வேபத்துஹு உபஜாத வேபத்துஹு மரணபயாத் உத்ராந்த தரல தாரகாம் திருஷம் இத்தஸ்தத திக்ஷு விக்ஷிபன். அந்த இதில் வந்து மாம் அவஷ்டபிய தஸ்தௌ அப்படின்னு ஒரு நாலு லைன் கழிச்சு இருக்கு. அந்த இடத்துல சென்டென்ஸ் முடியறது. அந்த வைஷம்பாயனோட அப்பா வந்து அப்படியே பயத்தோடு இந்த குழந்தைய வந்து தன்னுடைய பக்ஷத்தினுடைய இடுக்கில் வச்சுட்டு அது அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு ஒரு தவிப்போடு இருந்தது அந்த அப்பா அப்பா கிளி. தாத்தஸ்து எங்கள் அப்பாவும் தம் அந்த மகாந்தம் பெரிய பிராணஹரம் அகாண்ட ஏவ காரணமில்லாத மகாந்தம் ஒரு பெரிய பிராணஹரம் பிராணனை அப்படியே இழுக்கக்கூடிய பிராணனை எடுக்கக்கூடிய அப்ரதீகாரம் பதிலடி ஒரு ஒரு பதில் மறுச்செயல் செய்ய முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய உபப்ளமம் ஒரு பெரிய விபத்து உபநதம் ஆலோக்கிய இந்த ஒரு பெரிய விபத்து வந்ததை பார்த்துட்டு எங்க அப்பா என்ன பண்ணார் அப்படிங்கிறது அந்த வைஷம்பாயனன் த்விகுணதர உபஜாத வேபதுஹு ஏற்கனவே வயசானதுனால ரொம்ப நடுக்கத்தோடு இருக்குன்னு சொன்னிட்டு முன்னாடி இப்போ வந்து த்விகுணதர ரெண்டு மடங்கு அந்த நடுக்கம்ங்கிறது ஏற்பட்டதுனால மரண பயாது மரணம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற அந்த மரண பயத்தினால உத்ராந்த பயத்துடன் கூடின தரள அசைகின்ற அதாவது ரொம்ப பயங்கரமாக அசைஞ்சின்னு இருக்கிற தாரகாம் அந்த விழி கரு கண்மணி அந்த கண்மணியை கொண்ட திருஷம் பார்வையை இதஸ்ததா இங்கும் அங்கும் திக்ஷு விக்ஷிப்பன்னு எல்லா திக்குகளையும் தன்னுடைய பார்வையை அப்படியே செலுத்தி ஓகேயா அது என்ன பண்ணி தந்தாப்பா பெரிய இந்த ஒரு ஒரு உபப்ளவம் விபத்தை பார்த்துட்டு பயத்தோட மரண பயமும் ஏற்பட்டு ஏராளமான நடுக்கமும் அதுக்கு பயங்கரமா நடுக்கம் த்விகுணதரம் இல்லையா ஸோ த்விகுணதர உபஜாத வேபதுகு ரெண்டு மடங்கு தன்னுடைய நடுக்கம் ஜாஸ்தியா போனதுனால கண்ணை மணியை வந்து இங்கேயும் அங்கேயும் அசைச்சுண்டே இருக்கக்கூடிய அந்த கண் பார்வைய இங்கும் அங்கும் எல்லா திக்குகளையும் பார்த்தது விக்ஷிபன்னு பார்த்து கொண்டு பக்ஷ சம்புட்டேன ஆச்சாத்ய மாம் தற்கால உச்சிதம் பிரதிகாரம் ததேவ மன்யமான அந்த காலத்துல அந்த டயத்துல வேற எதுவுமே தன்னால பண்ண முடியாது இதுதான் சரியான பிரதிகாரம்னு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு அது நினைச்சுண்டு என்ன பண்ணிட்டு பக்ஷ புட்டேன தன்னுடைய ரக்கைகளினால் மாம் என்னை ஆச்சாத்ய அப்படியே ஒரு மூடிண்டு பக்ஷபுட்டேன தன்னுடைய ரக்கையினால் பக்ஷ சம்புட்டேன ரக்கையினால் மாம் ஆச்சாத்ய என்னை மூடிக்கொண்டு தற்கால உச்சிதம் அந்த காலத்துக்கு உச்சிதமான யோக்கியமான பிரதீகாரம் செய்முறை ததேவ அதுதான் என்று மன்யமானஹா அப்படின்னு நினைத்து கொண்டு ஸ்னேக பரவசக மத் ரக்ஷணா குலக கிம் கர்த்தவ்யம் கிம் கர்த்தவ்யா கர்த்தவ்யதா
விமூடக க்ரோட விபாகேன மாம் அவஷ்டபிய தஸ்தௌ. ஸ்னேக பரவசா, ஸ்னேகத்தினால ஒரு பரவசம், பரவசம் கரிச்சு இன்வால்வ்டு, எக்ஸ்ட்ரீமா வந்து ஸ்னேகத்தினால ரொம்ப ஆக்கிரமிக்கப்பட்டவரான, ஸ்னேகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டு மத் ரக்ஷண ஆகுலகா என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கலங்கி போய் கிங் கர்த்தவியதா விமூடக என்ன செய்வது என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவருமான என்னுடைய அப்பா குரோட விபாகேன, குரோடன மடின்னு ஒரு அர்த்தம், இந்த இடத்துல ரக்கைக்கு இடுக்கலன்னு அர்த்தம், இந்த ரக்கையினுடைய ஒரு பிரிவினால் மாம் அவஷ்டபிய என்னை அணைத்து கொண்டு, அவஷ்டம்பகான நிறுத்துறது நிலைநாட்டுவது, இந்த மாதிரி பல மீனிங் இருக்குது, கான்டெக்ஸ்டுவலி மாற்றிக்கணும். ஸோ இங்கே வந்து மாம் அவஷ்டபிய தஸ்தவுன என்னை அணைத்து கொண்டு நின்றார். அசோ அப்பி பாப்பக கிரமேண சாக்காந்தரைஹி சம்சரமான. அசௌ அபி பாபஹா, இந்த பாபம் செய்த அந்த வேடன் இருந்தானே, அந்த ஜீர்ண வேடன், அதாவது ஜரத் வேடக, அது அது என்ன போட்டிருந்தது, ஜரத் சபரஹா, என்ன முதுமையான வேடன், ஆமா ஆமா வயதான அந்த வேடன், கிரமேண ஒவ்வொன்றாக சாகாந்தரைஹி சஞ்சரமானஹா, ஒவ்வொரு கிளைக்கு நடுவில் அவன் சஞ்சாரம் பண்ணி, ஏன்னா அது ஒரு பெரிய மரம், ஏராளமான கிளைகள் இருக்குது, ஸோ ஒவ்வொரு கிளையிலையும் போய் அவன் தேடி தேடி எடுக்கிறான் அந்த கிளிகளை, ரைட். ஸோ அதனால் அசௌ அபி பாபா, இந்த கெட்டவன் கிரமேண முறைப்படி ஒவ்வொன்றாக சாகாந்தரையி கிளைகளின் இடுக்குகள் வழியாக சஞ்சரமானக சஞ்சாரம் பண்ணி கொண்டு கோட்டர துவாரமாகத்திய ஜீர்ண அசித புஜங்க போக பீஷணம் பிரசாரிய கோட்டரத்வாரம் ஆகத்திய, அந்த பொந்துனுடைய வாயில் கிட்டக்க வந்துட்டு, துவாரத்துக்கிட்ட வந்துட்டு, ஜீர்ண வயதான அசித கருத்த புஜங்க பாம்பு, அது அந் அதனுடைய போக, போகன சரீரம், சரீரத்தை போல் பீஷணம் பயங்கரமாக இருக்கக்கூடிய வாமபாகம், வாமபாகும் இடது கையை பிரசாரிய நீட்டி, ஸோ அந்த பொந்துனுடைய வாசலுக்கு வரான், வந்துட்டும் அந்த இடத்துல வந்து அப்படியே தன்னுடைய கையை உள்ள நீட்டுறான் அந்த பொந்துக்குள்ள, இந்த அப்பாவை எடுக்கிறதுக்கு, அப்பா கிளியே பிடுங்கிறதுக்கு, அந்த கை எப்படி இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப அப்படியே ஜீர்ணம் சிதிலமடைஞ்சதா இருக்கு, அசித சிதிலமடைஞ்ச ஒரு கருப்பு பாம்புவனுடைய சரீரம் போல இருந்துதான் அந்த கை. இன்னும் ஒரு டெரிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸை ரிலேட் பண்றது பாருங்க, பாம்பினுடைய சரீரத்தை போல் பீஷணம் பயங்கரமாக இருக்கக்கூடிய வாமபாகும் பிரசாரிய, இடது கையை நீட்டி, அதி ருஷம்சஹ முஹுர்முஹு தக்த சஞ்சு பிரஹாரம் உத்கூஜந்தம் ஆக்ருஷ்ய தாத்தம் அபகதாம் அபகதாசும் அபகதாசும் அக்கரோத். அதி நிருஷம்சா, ரொம்ப கொடுமையானவனான அந்த வேடுவன், முகுர்முகு மறுபடியும் மறுபடியும், அதாவது அவன் எடுக்க போறான், கையை நீட்டின உடனே அப்பா சும்மா இருப்பாரா, அந்த அப்பா கிளி வந்து போட்டு கொத்து கொத்துன்னு கொத்துறது கூவுறது, ஆனாலும் அதை பிடுங்கி அவன் வந்து திருப்பி போட்டுடுறான், கொன்னுட்டான். அதி நிருஷம்சா, ரொம்ப கொடூரமான அந்த வேடன் முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் தத்த சஞ்சு பிரகாரம், கொடுக்கப்பட்ட மூக்கினுடைய ஒரு அடித்தலை கொண்ட, அதாவது கொத்தல், அந்த இதனால பீக்குனால அது கொத்தறது போட்டு, சஞ்சு பிரகாரம் அந்த தாத்தம், அந்த ரெண்டாவது அப்ஜெக்ட் ரெண்டாவது விபக்தியில இருக்கிறதுனால எல்லாமே தாத்தம்க்கு விசேஷணம், உத்கூஜந்தம் உரக்க கத்கூவுகின்ற, உத்கூஜந்தம் வெறும் கூஜந்தம்னா கூவுறது, உத்கூஜந்தம்னா உறக்க கத்துறது, அந்த தாத்தம் அப்பாவை ஆக்ரிஷ்ய பிடுங்கி ஆர் இழுத்து அபகதாசும் அகரோத், அப்படியே உயிரற்றதாக செஞ்சுட்டான்.
சம்பிண்டித அங்கத்வாத் சம்பிண்டித அங்கத்வாத் சாவசேஷத்வாத் ஆயுஷக கதமபி பக்ஷ பக்ஷம் இல்ல பக்ஷ சம்புட்டாந்தரகதம் பக்ஷ சம்புட்டாந்தரகதம் ந அலக்ஷ்யத் ந அலக்ஷயத். நான் ரொம்ப சின்னதா இருந்ததுனால வைஷம்பாயனன் அந்த சின்ன கிளி வந்து ரொம்ப குட்டியா இருந்ததுனால அது அப்படியே வந்து தன்னுடைய அங்கத்தை ஒரு பிண்டம் மாதிரி ஆக்கினத்துனால அந்த ரக்கையினுடைய இடுக்குக்குள்ள போய் ஒளிஞ்சின்றிருந்ததோ இல்லையோ, அதனால அவன் வந்து பார்க்கல. அந்த வேடன் வந்து வேடன் கண்ணுல இந்த சின்ன கிளி படல வைஷம்பாயனன். ஏடா சோ மாம் தூ என்னை ஸ்வல்பத்வாத்து மாம் ந அலக்ஷயத், அதுதான் மெயின் சென்டென்ஸ். என்னை பார்க்கவில்லை என்னத்தினால, என்னெல்லாம் காரணத்தினால, ஸ்வல்பத்வாத்து சின்னதாக இருக்கிறதுனால, பய பயத்தினால் சம்பிண்டித அங்கத்வாத்து அப்படியே ஒரு பிண்டம் போல ஆக்கப்பட்ட உருண்டையா ஆக்கப்பட்ட அங்கத்தை உடைய காரணத்தினால், ஆயுஷகா சாவசேஷத்வாத்து ஆயுஷும் வந்து ரொம்ப குறைச்சலா இருந்ததுனால, ஏன்னா பெரிய நிறைய நல்ல உயிரோட ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அப்படியே அது மூச்சு விடுறதுக்கு ஃபீல் பண்ண முடியும். அது உயிரே இருக்கிறதே தெரியாததுனால அந்த ஹார்ட் பீட்டை கூட ஃபீல் பண்ண முடியாத வடிக்கு இருந்தது. அது அப்படி ஒரு உருண்டை மாதிரி ஆயிடுத்து அந்த குட்டி கிளி, ரைட்? ஸோ அந்த அந்த ஃபீலிங் ஆஃப் லைஃப் கூட இல்லை அதுல. அதனால தான் அப்படி ஆயுஷகா சாவசேஷத்வாது, ஒரு மிச்ச மீதி இருக்கிற ஆயுஷ் வந்து ரொம்ப ஒரு ஒரு மீதி இருக்கிறதுனால, குறைச்சலாக இருக்கிறதுனால, கதமபி ஏதோ ஒரு முறையில் எப்படியோ பக்ஷ சம்புட்டாந்தரகதம் இறக்கைகளுக்கு நடுவில் இருந்ததுனால, அந்தரகதம் நடுவில் போனதுனால, மாம் ந அலக்ஷயத் என்னை கண்டுபிடிக்க முடியல. உபரதம் ச தம தம் அவனிதலே அவனிதலே சிதில சிரோதரம் அதோமுகம் அமுஞ்சத அமுஞ்சத் அமுஞ்சத் உபரதம் ச தம் இறந்து போன அந்த அப்பாவை தந்தையை அவனிதலே பூமியில் சிதில சிரோதரம் அப்படியே கழுத்து வந்து சிதிலமா போயிடுத்து அதுக்கு, ஏன்னா கழுத்து தானே முறிச்சிருக்கான், அதனால அந்த கழுத்து அப்படியே ரொம்ப சிரோதரம் தலையை தாங்கக்கூடிய அந்த கழுத்தானது சிதிலம் ரொம்ப வலவலத்து போய் இருக்கக்கூடிய கழுத்தை உடைய, அப்புறம் அதோமுகம் தலை அப்படியே தொங்கி போன உபரதம் இறந்து போன தம் என்னுடைய தந்தையை அவனிதலே பூமியில் அமுஞ்சது அப்படியே விட்டான். அகமபி தச்சரணாந்தராலே பிரவேசித சிரோதர நிவிருத்தம் அங்க நீலீனஹ தேனையேவ சகாபதம். அகமபி நானும் தச்சரணாந்தராலே அந்த ரெண்டு அந்த பெரிய அப்பா கிளியினுடைய காலில் நடுவில் அப்படியே பிரவேசித்த சிரோதரக அந்த காலுக்கு நடுவில் என் தலையை விட்டுண்டு அந்த கழுத்தை விட்டுண்டு நிபுருத்தம் அங்கநிலீனகா ரொம்ப ரகசியமாக நன்றாக அங்கநிலீனகா அதனுடைய மடியில் அப்படியே மறைந்து போனவனாக தேனைவ சகா தந்தையனுடன் கூட அபதம் விழுந்தேன். அப்படியே நமக்கு பிக்சரைஸ் பண்ணிட்டுருலாம் எப்படி அந்த அந்த சீன் இருந்தது, அந்த மரத்து மேலே அந்த வேடன் எப்படி ஏறினா புண்ணியதையாத்துய மகத்தஹ சுஷ்க பத்ர அவசிஷ்ட புண்ணியத்தையா ஏதோ கொஞ்சம் கொஞ்ச நஞ்சம் எனக்கு புண்ணியம் பாக்கி இருந்த காரணத்தினால எந்த காத்துனால என்னென்னலாம் வந்து இந்த காஞ்ச இலையெல்லாம் கீழே விழுமோ இல்லையோ, அந்த காஞ்ச விழுந்த காஞ்ச இலைகளுக்கு நடுவுல நான் அப்படியே வந்து விழுந்தேன். சி மேலே அவ்வளோ பெரிய மரத்தினுடைய ஒரு பொந்துலேருந்து கீழே அவன் தூக்கி போட்டான்னா விழற வேகத்திலே அதுக்கு பிராணம் போயிடும். ஆனால் இங்கே ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பாக்கி இருந்ததுனால
அது வந்து காஞ்ச இலையினுடைய ராசிக்கு நடுவில் அப்படியே விழுந்துதான், அதனால உயிர் பழிச்சதுங்கிறது. ஸோ அவசிஷ்ட புண்ணியத்தையா, புண்ணியம் பாக்கி இருந்த காரணத்தினால, பவன வச காற்றின் வசத்தினால் சம்புஞ்சிதஸ்ய, அப்படியே ஒரு குவியலாக ஆக்கப்பட்ட மகதகா பெரிய சுஷ்கபத்ர ராசேகே, காஞ்ச இலையினுடைய ஒரு கூட்டம் குவியல், அந்த குவியலுக்கு மேலே உபரி பதிதம் ஆத்மானம் அபஷ்யம், விழுந்த என்ன நாம் பார்த்தேன், அதாவது ஐ சா மை செல்ஃப் ஃபால் டவுன் ஆன் அ பைல் ஆஃப் லீவ்ஸ். அங்கானி ஏனமே ந அசீர்யந்த, ஏன எந்த ஒரு பத்ர ராசி மேல விழுந்ததின் காரணத்தினால் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த ஏனக்கு. அந்த சுஷ்க பத்ர ராசேகே உபரி பதிதத்வாத்து மே அங்கானி, என்னுடைய அங்கங்கள் ந அசீர்யந்த, இதுவாகல, நாசமாகல. யாவத்து அசௌ தஸ்மாத் தரு சிகராத் ந அவதரதி, தாவது அகம், ஓகே, எந்த மீன்வைல், அதாவது அவன் இறங்கிறதுக்குள்ள என்னென்னலாம் இது பண்ணித்து தன்னுடைய சேஃப்டிக்கு அது போச்சு, ரைட். ஏன்னா விழுந்த இடத்துலயே இருந்ததுன்னா, அந்த விழுந்த இடத்துலயே இருந்ததுன்னா அவன் திருப்பி இறங்கி வந்து பிடிச்சி எடுத்துட்டு போயிட போறானே அப்படிங்கிறதுனால, அவன் இறங்கிறதுக்குள்ள இந்த கிளி வந்து அப்படியே எஸ்கேப் பண்ணுறது, ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமால விருட்சத்துக்கு அடியில் போய் அது ஒளிஞ்சிக்க போகிறது, ரைட். அதை தான் இப்போ டிஸ்கிரைப் பண்ண போகிறார் இந்த இடத்துல. ஸோ யாவத்து எந்த சமயத்தில் அசௌ அந்த கிழவேடன் தஸ்மாத்து தரு சிகராத்து அந்த மரத்தினுடைய சிகரத்திலிருந்து ந அவதரதி இறங்கவில்லையோ, தாவத்து அந்த சமயத்திற்குள், அப்படின்னா அவன் இறங்கறதுக்குள்ள நான் என்ன பண்ணேன், அந்த சின்ன கிளி என்ன பண்ணித்து, தாவத்து அகம் அகம் வசீர்ண பர்ண சவர்ண சவர்ணத்வா அஸ்புட உபலக்ஷியமான மூர்த்தி, அவசீர்ண அவசீர்ணன்னா கீழே உதிர்ந்து இருக்கக்கூடிய பர்ண இலைகள், அந்த இலைகளுக்கு சவர்ணத்வாது அப்படியே சேம் கலரா இருந்ததுனால, மேலேருந்து இவன் பிச்சு பிச்சு கீழே போடுறச்சே வெறும் சுஷ்க பத்திரம் மாத்திரம் விழலை, இதுவும் விழுந்திருக்கு, பச்சை இலையும் விழுந்திருக்கு, எல்லாமே சேர்ந்து கலந்து இருக்கிறதுனால அது ஒரு கேமஃப்ளாஜ் மாதிரி ஆயிடுத்து இந்த பறவைக்கு, கிளிக்கு, சின்ன கிளிக்கு. அதனால அவசீர்ண பர்ண சவர்ணத்வாது, கீழே செதறி இருக்கக்கூடிய இலைகளின் ஒத்தாப்புல ஒரு வர்ணத்துல இருக்கிற காரணத்தினால, அஸ்புட உபலக்ஷியமான மூர்த்திஹி, கிளியரா ஸ்புட்டமாக அதனுடைய சரீரம் தெரியாததுனால, அஸ்புட தெளிவில்லாமல் உபலக்ஷியமான மூர்த்திகி பார்க்கக்கூடிய ஒரு சரீரத்தை உடையதாக என்ன பண்ணிட்டு, உபரதம் உத்ஸ்ருஜ்ய, உபரதம் பிதரம் உத்ஸ்ருஜ்ய, இறந்த தன்னுடைய, அதாவது இப்ப செத்து போன அப்பாவை விட்டுட்டு, இவ பிராண பரி அப்பா செத்து போன சமயத்துல யாராவது வந்து தன்னுடைய உசிரை காப்பாத்திப்பாளோ, அந்த இதுல வருமே மைனாக பர்வதம் நீதி சதகத்துல வச்சு நினைச்சு, நீங்களா யாராவது வந்து அப்பா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற நிலைமையில அப்பாவை விட்டுட்டு போய் வந்து இது பண்ணுவாளா, ஒளிஞ்சுப்பாளா சமுத்திரத்துல அப்படின்னு மைனாகத்தை திட்டும். ஆமா, அதை விட இல்ல, அந்த சமயத்துல அவனுக்கு வந்து சண்டை போட்டு உயிரை விடுறது தானே வந்து மேல் உச்சிதம் அப்படின்னு அந்த உயிரை விடுறத வந்து அப்படி குளோரிஃபை பண்ணுவாரு. ஆமா ஆமா, ஆனா இங்க வந்து என்ன காரணம் சொல்றாருன்னா, அதுவாவது நன்னா நினைவு தெரிஞ்சு பெரிய இதுவும், அதனால ஹி எஸ்கேப்ட் அண்ட் ஆல் தட். இங்க வந்து ஹி ஜஸ்டிஃபைஸ் தி ஆக்ஷன் பை, ஒரு ஒரு குழந்தையோ இல்லையோ, அதனால குழந்தைக்கு அந்த விதமான ஸ்னேகம் விகம்லாம் கிடையாது. ஒரு தனக்கு கூட பிறந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான் இருக்குமே தவிர, இன்னொருத்தருக்காக உயிரை விடணுங்கிற சாக்ரிஃபைஸ் மென்டாலிட்டி வராது குழந்தைகளுக்கு.
அப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இங்கே. நிருஷம்சஹா இவ, என்னமோ ரொம்ப ஒரு கொடூரமான பர்சன் மாதிரி, ஒரு க்ரூவல் பர்சன் மாதிரி நான் பிஹேவ் பண்ணேன் அப்படிங்கிறார். பிராண பரித்தியாக யோக்கியே அபி காலே, என் பிராணனை விட வேண்டிய ஒரு ஒரு உச்சிதமான சமயமாக இருந்த பொழுதிலும், பாலத்தையா குழந்தையா இருக்கிற காரணத்தினால, காலாந்தர புவகா ஸ்னேக ரகசிய அனபிக்ஞா, அந்த ஸ்னேக ரசம்ங்கிறது இருக்கே, அந்த பற்றுதல்லுங்கிறது இருக்கு பாருங்கோ, அது வந்து காலாந்தரகதசிய, இந்த காலம் இல்லை, அது வேற வேற காலத்தில் வர வேண்டியது இல்லையா, அது அந்த அந்த ஸ்னேகம்ங்கிறதுக்கு வந்து தெரியக்கூடிய வயசு அது இல்லை. அந்த ஸ்னேக ரசமானது தெரியக்கூடிய வயசு இன்னும் கொஞ்சம் இது தெரியணும், இந்த நினைவு வரணும், இன்னும் பெட்டரா அதுக்கு வந்து புரியணும் இல்லையா, இன்னசென்ஸ் இருக்கிறது வந்து. இவர் சொல்றாரு, ஆனா இவரை நான் அக்ரி பண்ணல இந்த இடத்துல. அது குழந்தை வந்து என்னதான் இருந்தாலும் வந்து ஒருத்தர் அப்பா விட்டுட்டு ஓடணுங்கிற புத்தி அதுக்கு அந்த வயசுல வரவே வராது. கண்டிப்பா இருக்கும், சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் எல்லாருக்கும் கூட பிறந்த புத்தி, இது உத்பூதமான ஒரு விஷயம். ஜன்ம ஆரம்பிக்கிறச்சேயே சர்வைவல்ங்கிறது தான் ஒவ்வொருத்தருக்கும் கூட பிறந்த ஒரு இது குவாலிட்டி, அதை வந்து எதிர்க்கவே முடியாது. எக்ஸாக்ட்லி, ஒரு மரண பயம் இருக்கத்தான் இருக்கும், அந்த சமயத்துல நம்ம உயிரை எப்படி நம்ம காப்பாற்ற முடியுங்கிறது தான் தோணும். யூ வோன்ட் ஃபீல் லைக் சாக்ரிஃபைசிங் யுவர் லைஃப் பிகாஸ் யுவர் ஃபாதர் இஸ் டெட். அதுலலாம் நம்ம வந்து பானபட்டரை வந்து இங்க க்வெஸ்டினே பண்ண முடியாது. ஹியூமன் சைக்கில என்ன என்னதான், அதுதான் சொல்றாரு இல்லையோ, அனுபஜாத பக்ஷஹான்னு வேற சொல்றாரு. ரக்கையே இன்னும் முளைக்கல அதுக்கு, எங்க இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் தோணும் சொல்லுங்க. அண்ட் ஸ்னேகம்ங்கிறது நம்மளே இப்போ வந்து குழந்தைகள்கிட்ட பாக்கறச்சு, அதுகளுக்கு வந்து சாப்பாடு பசி தூக்கம் இந்த மாதிரி ஒரு பேசிக் இன்ஸ்டிங்ஸ் தான் இருக்குமே தவிர, அந்த குழந்தைகளுக்கு அந்த சாக்ரிஃபைஸ் ஸ்னேகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. அதனால ஸ்னேக ரசசிய, ஸ்னேகத்தினுடைய ஒரு சென்டிமெண்ட் இருக்கேன், அந்த ரசத்திற்கு ரசமானது காலாந்தர புவகா, அதனுடைய இருப்பிடம் பூஹு, பூமிங்கிறது அதுக்கு என்னன்னா காலாந்தரம், அது அந்த டைம் இஸ் நாட் ரைட் ஃபார் சச் சென்டிமெண்ட்ஸ். அது அதனால எனக்கு வந்து அனபிக்ஞா, எனக்கு அந்த அந்த ஒரு ஸ்னேக ரசம் தெரியாதவனாக இருக்கக்கூடி இருந்துண்டு, அதனால நிருஷம் செய்வ பார்க்கறதுக்கு, மொத்தமாக பார்க்கறதுக்கு அது என்னமோ கொடுமையான ஒரு காரியம்னு தோணும். ஜன்ம சகபுவா, அதை தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க அடுத்ததுல. அது படிங்கோ, ஜன்ம சகபுவா பயன ஏவ கேவலம் அபிபூயமான. ஜன்ம சகபுவா, என்னுடைய ஜன்மாவோட கூட பிறந்த ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த பயத்தினாலேயே கேவலம் அபிபூயமானஹா, அப்படியே ஆக்கிரமிக்கப்பட்டவனாக இருந்தேன். கிஞ்சித் கிஞ்சித் உபஜாதாபியாம் பக்ஷாபியாம் ஈஷத் கிருத அவஷ்டபிய அவஷ்டம்பஹ கிஞ்சித் உபஜாதாபியாம் பக்ஷாபியாம், ஏதோ கொஞ்சம் முளைச்சிருக்கு அந்த ரக்கை, அந்த ரக்கைகளினால் ஈஷது கிருத அவஷ்டம்பா, கொஞ்சம் என்ன நிதானிச்சுண்டு, அந்த ரெண்டு ரக்கையும் என்னமோ கை மாதிரியோ இல்லை கால் மாதிரியோ அதை கீழே வச்சுட்டு கொஞ்சம் தன்னை நிதானிக்க ட்ரை பண்ணித்தான், தத்தி தத்தி பண்ணித்து அவஷ்டம்பகாங்கிறச்சி நிதானம், நிதானித்து கொண்டு லுட்டன்னு இப்படி அப்படி பெரண்டு பெரண்டு இதஸ்ததா, இங்கேயும் அங்கேயும் பெரண்டு. லுட்டன்னுன்னா அந்த குதிரையெல்லாம் பெரட்டிக்கும் தெரியுமா பூமியில், அந்த மாதிரி அப்படி பெரட்டின்ட்டு பெரட்டின்ட்டு தன்னை போ அது மூவ் பண்ணித்தான், அந்த இது நகர்ந்தது. கிருதாந்த முக குஹராத்து இவ வினிர்கதம் ஆத்மானம் மன்யமானஹா,
என்ன நானே எப்படி நினைச்சிருந்தேன்னா, கிருதாந்த யமனுடைய முக யமன் வாயின் வாயிங்கிற ஒரு குஹரம் குகை இருக்கே, அந்த குகையிலிருந்து வெளிவந்தவன் போல என்ன நான் நினைச்சிருந்தேன். அப்படியே மரணத்தினுடைய வாயிலிருந்து எஸ்கேப் பண்ண மாதிரி நான் நினைச்சிண்டு, மன்யமானஹா நாதி தூர வர்த்தினஹா, ரொம்ப கிட்டக்க இருக்கக்கூடிய, ரொம்ப தூரக்க இல்லாத கிட்டக்க இருக்கக்கூடிய தமால விடபினஹா, தமால விருட்சத்தினுடைய மூல தேசம், இது ரூட்ஸ் வேர் அடிபாகத்தில் அடிபாகத்தை நுழைந்தேன். அவிஷம், அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்ப பெரட்டி பெரட்டி இங்கேயும் அங்கேயும் அப்படியே புரண்டு, என்னுடைய அப்போதான் கொஞ்சம் முளைச்சு அந்த றெக்கையை வச்சுட்டு என்னை சுதாரிச்சுட்டு நான் போனேன் அப்படிங்கிறது. அவதீர்ய சக தேன சமயேன க்ஷிதிதல விப்ரகீர்ண விப்ரகீர்ணான் ஒரே ஒரு நிமிஷம், இது எல்லாமே வந்து யாவத்து அசௌ தஸ்மாத்து தரு சிகராத்து ந அவதரதி தாவத்து அகம் மூல தேசம் அவிஷம், அதுதான் அங்கே மெயின் சென்டென்ஸ் இல்லையா. அவன் இறங்கி வர்றதுக்குள்ள நான் அந்த தமால விருட்சத்தினுடைய அடிபாகத்தை போய் அடைஞ்சேன் அப்படின்னு அது சென்டென்ஸோட கோர்வை. அவதீர்ய அவதீர்ய சக தேன சமயேன க்ஷிதிதல விப்ரகீர்ணான் சம்ஹிருத்ய தான் சுக சிசு சிசூன் சிசூனே சிசு சிசூன் ஏக லதா பாஷ ஏகலதா பாஷ சம்யதா சம்யதான் சம்யதா ந ஆபத்ய முடிச்சிருவோம் அந்த சென்டென்ஸ். சேனாபதி கதேன சஹா அந்த வேடன் தேன சமயேன அந்த சமயத்துக்குள்ள அவதீர்ய இறங்கி அந்த ஷால்மலி விருட்சத்திலிருந்து இறங்கி க்ஷிதிதல பூமியில் விப்ரகீர்ணான்னு அங்கங்க வந்து அப்படியே செதறி இருக்கக்கூடிய தானு சுக சிசுன்னு அந்த கிளிப்பிள்ளைகளை சம்ஹிருத்ய சேகரித்து ஏகலதா பாஷ சம்யதான ஆபத்ய, ஒரு கொடி, லதாங்கிறது கொடி, அந்த கொடிங்கிறது தான் வந்து கயறு, ஒரு கொடிக்கயறுனால அவைகளை ஆபத்ய கட்டி, ஒரு கொடிக்கயறுனால அந்த கிளிப்புள்ள எல்லாத்தையும் சேர்த்து கட்டி, சேனாபதி கதேன இவ வர்த்மனா அந்த சபர சேனாபதி போன வழியினாலேயே தாமேவ திசம் அகச்சது, அந்த திக்கை நோக்கியே சென்றான். மாம் தூ லப்த ஜீவி ஜீவிதாம்சம் ஜீவிதாசம் பிரத்யக்ர ஜி சாரி ஜீவிதாசம் பிரத்யக்ர பித்ரு மரண சோக சுஷ்க ஹிருதய ஹிருதயம் ஹிருதயம் அதி துக்க அதி துக்க தூர பாதாத்து. பாதா அதி துக்க பாதாத் அது ஆயாஸ் வந்து அதி தூர பாதாத்துன்னு மாத்திக்கோங்கோ. அதி தூர பாதாத் ஆயாசித சரீரம் சம்த்ராச ஜாதா சர்வாங்க உபதாபினி பலவதி பிபாசா பரவசம் அகரோத் பிபாசா தாகம்ங்கிறது என்ன, ஒரு இட் மேட் மீ டிபெண்டன்ட் ஆன் சம்திங் எல்ஸ் ரொம்ப. அந்த சமயத்தில் வந்து லப்த ஜீவித ஆசம் மாம் என்னை பிபாசா பரவசம் அகரோத், தாகமானது என்னை பரவசப்படுத்தித்து. ஓகே மெயின் சென்டென்ஸ். அப்போ லப்த ஜீவிதாசம் ஒரு உயிரோடு இருக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டது, அந்த ஆசை ஏற்பட்டதினால் பிரத்யக்ர பித்ரு மரண சோக சுஷ்க ஹிருதயம், மேலும் எப்படி இருந்தேன்னா அப்போ அந்த சமயத்தில் அப்போதான் அப்பா தவறி போனதுனால பித்ரு மரண தந்தையினுடைய மரணத்தின் துக்கம் சோகம், அதனால் சுஷ்க ஹிருதயம், அப்படியே ஹிருதயமே வந்து காஞ்சு போனதுனால அதி தூர பார்த்தாது, வெகு தூரத்திலிருந்து கீழே விழுந்து நகர்ந்து வந்ததுனால ஆயாசித்த சரீரம், சரீரம் ரொம்பவும் வந்து ஒரு ஆயாசப்பட்டதுனால சிரமம் ஏற்பட்டதுனால அந்த சரீரத்தை கொண்டவனாக என்னை பிபாசா தாகமானது பரவசம் அகரோத், அந்த தாகம்ங்கிறது எப்படி இருந்தது, சந்த்ராச ஜாதா பயத்தினால் ஏற்பட்டதும், சர்வாங்க உபதாபினி எல்லா அங்கங்களையும் அப்படியே தவிக்கக்கூடியதும்,
தபிக்கக்கூடியதும் பலவதி பலமாக இருக்கக்கூடிய பிபாசா தாகமானது பரவசம் அகரோத்து என்ன அப்படியே பரவசப்படுத்திடுது. தட் இஸ் இட் ஓவர் பவர்ட் மீன் அர்த்தம், என்ன ஆக்கிரமிச்சுன்றதுன்னு அர்த்தம். அனையாச்ச காலகலையா சுதூரம் அதிக்ராந்த சக பாபகிருத் இதி பரிகல்பிய பரிகலைய சமீபம் உபசர்த்தும் பிரயத்னம் அகரவம்ல போய் முடிய போறது. ஸோ அந்த அனையா காலகலையா இந்த காலத்தின் வசத்தினால், ரைட், காலத்தினுடைய ஒரு கலானா ஏற்பாடு, ஃபேட்டினுடைய ஒரு ஏற்பாடுனால தானே இந்த மாதிரி எல்லாம் இது விபத்து நடந்திருக்கு, ரைட். ஸோ அதனால அனையா காலகலையா இந்த காலத்தின் கோலத்தினால் சுதூரம் அதிக்ராந்தா சகா, ரொம்ப தூரம் அவன் போனாலும் அவன் திரும்பி வந்துட போடுறானோன்னு பயம் இருக்கான் அதுக்கு, அது அப்புறம் சொல்ல போகிறது. ஸோ சுதூரம் அதிக்ராந்தா வெகு தூரம் கடந்து சென்ற சகா அந்த வேடன் பாபகிருத்து இதி, அவன் அந்த வேடன் வந்து ரொம்ப தூரம் போயிட்டான் அப்படின்னு பரிகலைய நினைத்து, ரைட், சஹா பாபகிருத்து அந்த பாபம் செய்யக்கூடிய வேடன் சுதூரம் அதிக்ராந்தகா வெகு தூரம் சென்று விட்டான் இதி என்று பரிகலைய நினைத்து, கிஞ்சிது உன்னமித கந்தரகா கொஞ்சம் என் தோள்பட்டைய அப்படி தூக்கிண்டு, உன்னமித தூக்கி கொண்டு கொஞ்சம் என்னுடைய ஷோல்டர் அப்படி தூக்கிண்டு, கந்தரகானா கழுத்து இல்லைன்னா ஷோல்டர் ரெண்டுத்துக்கும் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல கழுத்துன்னே சொல்லிப்போம், கழுத்தை கொஞ்சம் அப்படி நீட்டி பயச்சகிதையா திருஷ்டியா பயத்தினால மருண்ட கண் பார்வையுடன் திசகா அவலோக்கிய எல்லா திக்குகளையும் பார்த்துவிட்டு, திருணே அது எப்படிங்கோ திருணே அப்படி செலுத்தி புனக பிரதிநிவத்தக இது தமேவ பதே பதே பாப்ப பாப்ப தமேவ பதே பதே பாபகாரிணம் உத்ப்ரேக்ஷமானஹ. அது அதாவது அதோட கமா போட்டுக்கோங்கோ, ஒரு ஒரு புல் அசைஞ்சா கூட அவன் திருப்பி வந்துட்டானோ அப்படிங்கிற பயத்தோட இது வந்து போச்சான். திருணே சலத்தி அபி, ஒரு ஒரு புல் அசைஞ்சா கூட புனகா மறுபடியும் பிரதிநிவத்தா திரும்பி வந்துட்டான் இது என்று, தம் ஏவ அந்த தம் ஏவ பாபகாரிணம் பதே பதே, ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கிறச்சேயும் ஒவ்வொரு புல்லு அசையரைச்சு அவன் வந்துட்டானோ அப்படின்னு, தம் பாபகாரணம் அந்த பாபம் செய்தவனை உத்ரேக்ஷமானஹா எதிர்பார்த்து கொண்டு, கமா அப்புறம் தஸ்மாத்து அந்த தமால தருமூலாத்து தமால விருட்சத்தினுடைய அடிபாகத்திலிருந்து நிஷ்கிரமிய வெளிவந்து, சலில சமீபம் உபசர்த்தும் ஜலத்துக்கு பக்கத்தில் போவதற்கு செல்வதற்கு பிரயத்னம் அகரவம், ஒரு பிரயத்னத்தை பண்ணேன், எஃபர்ட் பண்ணேன், தாகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அங்கே பக்கத்தில் பம்பாசரஸ் இருக்கோ இல்லையோ, அதனால் அந்த தமால விருட்சத்திலேருந்து ஒவ்வொரு க்ஷணமும் அப்படியே அவன் வரானோ வரானோன்னு எதிர்பார்த்துண்டே நான் வந்து அந்த ஜலத்துக்கிட்டக்க போனேன் அப்படின்னு.